अस्मद् गुरु परंपराई नमः। கோத்திரங்களும் அவற்றின் ரிஷியின் பிரபாவங்களும் என்கிற தலைப்பிலே இதுவரை அத்ரி முனிவரை பற்றியும் பார்கவர் என்று அழைக்கப்படுகின்ற பிருமத ரிஷியினுடைய அந்த சீவச கோத்திர பிரவர்த்தகளான ஐந்து மகர்ஷிகளினுடைய அருமை பெருமைகளையும் அனுபவித்தோம். இவர்களிலே முதலாவதான பிருகு மகர்ஷியினுடைய பெருமை, அது வாக்குக்கோ நம்முடைய எண்ணங்களுக்கோ எட்டாத ஒரு மகத்தான விஷயம். அவர் சீவச கோத்திரத்துக்கு மட்டும் பிரவர்த்தகர் அல்ல, மற்றும் பல கோத்திரங்களுக்கு ஆதிபுருஷராக விளங்கியவர். அந்த வம்சங்கள் அனைத்தையும் தர்மசாஸ்திரக்காரர்கள் கணக்கெண்ணி வச்சிருக்கார். மிருகு வம்சத்தினர் ஏழு பிரிவினர் என்கிறார்கள். இந்த ஏழு பிரிவினுடைய பெயர்களும் நமக்கு காண கிடைக்கின்றது. மகா தேஜஸ்வியான பிருகு மகர்ஷியினுடைய திருமேனி சம்பந்தம் பெற்றவர்கள் தங்களுடைய பிரவரத்திலே பிருகு மகர்ஷிகளின் திருநாமத்தை முதல் முதலாக பெருமையுடன் கூறிக்கொண்டு தங்களின் குதமுழுவரான அந்த பிருகு மகர்ஷியினுடைய மகிமையிலே தங்களுக்கு உரிமை உள்ளதாக நினைக்கிறார்கள். சீவச கோத்திர பிரவர்த்தகர்களான மகிழ்ச்சிகள் போலவே மேற்கூறிய இதர பிருகுவம்சத்தைச் சேர்ந்த மகிழ்ச்சிகளும் மகா தேஜஸ்விகளே. அப்படிப்பட்ட அந்த பிருகுவம்ச மகிழ்ச்சியைச் சேர்ந்த மற்ற கோத்திர பிரவர்த்தகர்களையும் அவர்களுடைய பெருமைகளையும் நாம் ஒருவாறு ஊகித்து அறியலாம். தனித்தனியாக அந்த அந்த கோத்திர பிரவர்த்தன மகரிஷியின் சரித்திரங்கள் ஒவ்வொன்றும் கட்டாயம் அனுபவிக்கக்கூடியவைகளே. ஆனாலும் கால அவகாசத்தை கணக்கில் கொண்டு இந்த பிருகு மகரிஷியுடைய வம்சத்தை இத்துடன் நிறுத்திக் கொண்டு அடுத்ததாக அங்கிரஸ் என்ற மகரிஷியின் சரித்திரத்திலே நாம் சிறிதளவு அனுபவிப்போம். மீண்டும் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் போது இந்த பிருகு மகரிஷியுடைய மற்ற வம்சங்களை பற்றி விசதமாக அனுபவிப்போம். இந்த பிருகு வம்சத்துக்கும் அங்கிரஸ் வம்சத்துக்கும் தொடக்க காலம் முதலே மிக நெருங்கியதான ஒரு சம்பந்தம் இருக்கு. வேதங்களிலும் இதிகாசங்களிலும் இந்த விஷயம் பறக்க பேசப்பட்டிருக்கிறது. நம் நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு கோத்திரங்களுக்கும் மூல புருஷர்களாக ஏழு மகர்ஷிகள் இருக்கின்றனர். இதிலே முதலிலே வருபவர் பிருகு மகர்ஷி. இந்த பிருகு மகர்ஷியுடைய பிரிவிலே ஏழு கோத்திரங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தும் பார்கவகணம் என்று பொது பெயரிலே அழைக்கப்படும். அடுத்ததாக அங்கிரஸ் மகர்ஷி, இவரது பிரிவிலே நான்கு கோத்திரங்கள், மேலும் அந்த நாலில இருபது வகையான பிரிவும் உண்டு. இவதையெல்லாம் சேர்த்து இந்த இருபத்தி நான்கையும் சேர்த்து அது ஆங்கிரச கணம் என்று சொல்வார்கள். அடுத்ததாக அத்ரி மகரிஷி, இவருடைய திருநாமத்துடனே நான்கு பிரிவுகள் இவ்வுலகத்தில் உண்டு. இவற்றை ஆத்ரேய கணம் என்று அழைக்கிறார்கள்.
நான்காவதாக விஸ்வாமித்ர மகரிஷி. இவரது வம்சத்தவர்கள் 10 வகைப்படுகின்றனர். இவர்களை பொதுவாக வைஸ்வாமித்ர கணம் என்று அழைக்கின்றார்கள். 5வதாக கசிப மகரிஷி. இவரது வம்சத்தவர்கள் 5 வகைப்படுகின்றனர். இந்த 5 வகைகளையுமே கசிப கணம் என்று அழைக்கின்றார்கள். 6வதாக வசிஷ்ட மகாமுனி. இவருடைய வழித்தோன்றல்கள் 5 வகைகளாக இருக்கின்றார்கள். இந்த 5மே வாசிஷ்ட கணம் என்று அழைக்கப்படுகிறது. 7வதாக அகஸ்திய மாமுனி. இவரது சந்ததியைச் சேர்ந்தவர்கள் 4 வகைப்பட்டவர்கள். இவர்களை பொதுவாக ஆகஸ்திய கணம் என்று அழைக்கிறார்கள். இப்போ கணம் கணம்னு சொன்னோமே, அந்த கணம் என்ற சொல்லுக்கு பெரும் கூட்டம் என்ற அர்த்தம். முதன் முதலிலே இந்த 7 மகர்ஷிகளுடைய திருமேனி சம்பந்தம் பெற்ற ஏனைய மகர்ஷிகள் ஆயிரக்கணக்கிலே இருந்து கொண்டு இந்த நாடெங்கும் தங்களுடைய வம்சங்களை வாழையடி வாழையாக பல்கி பெருகச் செய்திருக்கிறார்கள். நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய தனி பெருமையே இந்த வேத சாக்கைகள் பலவற்றையும் அவற்றிலே பறக்க பேசப்படுகின்ற யாகங்களினுடைய அனுஷ்டான முறைகளையும் பன்னெடுங்காலமாக காப்பாற்றி வருகின்ற வம்சங்கள் இந்த 7 பார்ப்பட்டவர்கள். இந்த விஷயத்துல யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முன்பு சொன்ன மாதிரி பிருகுவம்சத்துக்கும் அங்கிரஸ் வம்சத்துக்கும் அனாதிகாலமாகவே மிக நெருங்கிய சம்பந்தம் இருந்திருக்கு. வேதமாகட்டும் இதர கிரந்தங்களாகட்டும் இந்த சம்பந்தத்தை ரொம்ப சர்வசகஜமா பேசுறது. அதனாலே பிருகுவம்சத்தினுடைய ஆராய்ச்சிக்கு பிற்பாடு அங்கிரஸ் வம்சத்தை நாம் எடுத்துக்கொள்வது என்பது சரியானதான ஒன்றாக இருக்கும். இந்த அங்கிரஸ் முனிவர் அங்கிராஹா என்று சமஸ்கிருதத்திலே அழைக்கப்படுகிறார். இவருடைய வம்சத்தவர்கள் அனைவரும் இவருடைய திருமேனி சம்பந்தம் தங்களுக்கு இருப்பதை மிக பெருமையுடன் எப்பொழுதும் கூறிக்கொள்வார்கள். அப்போது இந்த சொல் சிறிது மாறுபடும். ஆங்கீரச, அந்த அபிவாதிகள் கூட ஆங்கீரசன்னு சொல்லுவார். அங்கிரஸ் மகரிஷியின் குடல் துவக்கு உள்ளவர்கள் என்பதுதான் இந்த ஆங்கீரசகா என்ற பதத்துக்கு அர்த்தம். வேறொரு முறையில் சிலர் சொல்லுகிறார்கள், அங்கீரசகா என்று இதை பன்மையாக உபயோகித்தால் அங்கீரசுக்கள் என்ற ஒரு பதம் நமக்கு கிடைக்கும். மூல புருஷராகிய இந்த அங்கிரஸ் ஒருவரே ஒருவராக இருந்தாலும் பன்மையில் உள்ள இந்த சொல்லானது அவர்களுடைய வம்சத்தவர்களே சொல்லுவதாக நாம் கொள்ள வேண்டும். பிருகு அத்ரி முதலிய முனிவர்களின் திருநாமங்களிலும் இந்த முறையே பின்பற்றப்படுகிறது. அங்கீரசகா ஜமதக்ஞா வசிஷ்டாகா என்று குலமுதர்களுடைய பெயரில் பன்மையை சேர்த்து அவர்கள் அந்தந்த குலத்தில் உதித்தவர்கள் என்று சாமான்யமாக இவ்வுலகத்திலே வழங்கப்படுகிறது. இப்போ அங்கீரச ரிஷியை பத்தி அனுமதிப்போம். இந்த பிரபஞ்சத்தை முதலில் சிருஷ்டி பண்ணி அதுக்கு சிருஷ்டிகர்த்தாவாகிற சதுர்முக பிரம்மா, அவருடைய மானச புத்திரர் இந்த அங்கிரஸ் என்பவர். சாஸ்திரம் பிரம்மதேவனுடைய முகத்திலிருந்து இந்த அங்கிரச
என்பவர் பிறந்தார் என்று சொல்லுகிறார். முகத்திலிருந்து உதித்தவர் என்றதாலே அவருக்கு அங்கிரஸ் என்ற பெயரும் வந்தது. பிரம்மதேவருடைய முகத்தில் இருந்துதான் அக்னியும் உற்பத்தியாச்சு. அதை வச்சுட்டு பார்த்தோம்னா அக்னிக்கு அங்கிரஸ் சகோதரன் முறையாக வேணும்னு சொல்லலாம். வேதங்களிலே அங்கிரஸ் என்னும் பெயர் அக்னிக்கே நேராகவும் சொல்லப்படுகிறது. தைத்திரிய சம்ஹிதையில நேதியோ யஜ்ஞம் அங்கிரஹா என்றதானது காணப்படுகிறது. இந்த அங்கிரஸ் சொல்லின் மேலே தம என்ற பதத்தை சேர்த்தால் இது அக்னியா அக்னி என்று அழைக்கப்படுவதாக நம் பெரியோர்களுடைய ஒரு நிலைப்பாடு. துப்யந்தோ அங்கிரஸ்தமன்னு அதே தைத்திரிய சம்ஹித இத அதி அற்புதமா சொல்றது. மேல இந்த அங்கிரஸ் என்பதான பதம் இருக்கே அது பிரம்மதேவருடைய முகத்தில் இருந்து வந்ததாலே அந்த அர்த்தத்தை விளக்கும் முகமாக இந்த அங்கிரஸ் மகர்ஷிக்கு அது பெயராக அமைந்தது. அக்னிக்கும் இவருக்கும் தேஜஸ்ல கொஞ்சம் கூட வாசி இல்லை. அண்ணாவும் தம்பி ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லலாம். அங்கிரஸ் மகர்ஷியை அக்னி என்றும் சில இடங்களிலே சொல்லப்படுகிறார். அக்னியை அங்கிரஸ் என்று சொன்னாலும் சில இடங்களிலே வேதம் அழைக்கிறது. இப்படி இஷ்டம் போல மாறி மாறி சர்வ சாதாரணமா காண கிடைக்கும். இது அக்னி என்ற சொல்லிலும் அக்னி என்ற முற்பகுதி இருக்கு, அங்கிரஸ் என்கிற சொல்லிலும் முற்பகுதி எழுத்துக்கள் அக்னி இருக்கு. இப்படி பிரபஞ்ச சிருஷ்டியின் தொடக்கத்திலேயே அக்னியுடன் பிறந்தவர் மகா தேஜஸ்வியான இந்த அங்கிரஸ் மகர்ஷி என்பதிலே யாருக்கும் எந்தவித சந்தேகமும் இல்லை. சம்ஸ்கிருத வியாக்கரண ரீதியா பார்த்தோம்னா அங்கிரஸ் என்ற பேருக்கு வழியில் கிடக்கும் பொருள் அப்படின்னு வேதத்தில இந்த சொல்லானது ஒருவாறு விளக்கப்படுகிறது. ரிக்வேதத்தை சேர்ந்த ஐதரேய பிராமணம் மே அங்காராசன் தே அங்கிரசோ அபவஹா அபவன்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நெருப்பு கந்துகள் தணல் இருக்க அதுக்கு அங்காரம்னு பேரு. அவையே அங்கிரசுகளாகிவிட்டனவா. அங்காரம் என்ற சொல்லுக்கும் அங்கிரஸ் என்ற சொல்லுக்கும் அதிக வித்தியாசம் இல்லைதானே. அதே மாதிரி அதனுடைய அர்த்தத்திலேயும் வாசி இல்லை. நல்ல அனுஷ்டாதாத்தாக்களா இருப்பவாள முகத்திலே பிரம்ம வர்ச்சசம் இருக்கிறது என்பார்கள். அதுதான் இங்கேயும் சொல்லப்படுகிறது. களங்கமற்ற ஒளி வீசிய முகம் பிரம்ம தேஜசு, அது அப்படியே வெள்ளை விட்டு ஓடுகிறது. பார்த்தாலே கண்ணு கூசருக்கு. இந்த நெருப்பினுடைய தணல் தான் அங்கிரஸ் மகர்ஷியாக காட்சியளிக்கிறது என்று வேதம் சொல்லுவது எவ்வளவு பொருத்தம் தான். அதுக்கு அடுத்ததா சாமவேதத்துக்கு சேர்ந்ததான சாந்தோக்கிய உபனிஷத்து அதி அற்புதமாக இந்த அங்கிரஸ் மகர்ஷியை சொல்றது. உத்கீதம் என்பதான சாமகானத்திலே பூர்வ பாகமான ஓங்காரத்தை பற்றின விஷயம் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்திலே பேசப்படுறது. அத முக்கிய பிராணனாக உபாசனம் பண்ணினார், தியானம் பண்ணினார் இந்த அங்கிரஸ் முனிவர். இதத்தான் இந்த வேத வாக்கியம் சொல்றது. இப்போ ஒரு உடம்பில நமக்கு பற்பல உறுப்புகள் இருக்கு, பாகங்கள் இருக்கு.
அவற்றுக்கெல்லாம் ஒரு செயலோட்டம் வேணுமே, அது அது வேலையை ஒழுங்கா பண்ணணுமே, அதுக்கு ஆற்றல் வேணுமே. அப்போ இந்த உடலில் இருக்கின்ற உயிர், அதாவது முக்கியமா பிராணன் என்று சொல்லப்படுவது, அதுதான் கண்ணு காது முதலிய உறுப்புகளாக பரிணமிச்சு இயங்குகிறது. ஆனா இப்போ இந்த மூச்சு காத்து இல்லைன்னா, ஒருத்தன் சுவாசிக்கலைன்னா அவனுடைய சரீரம் இயங்க முடியுமோ? முடியாது. இப்போ ஒருத்தன் எப்ப செத்து போயிட்டான்னு சொல்றோம், அவனுடைய பிராணன் அந்த சரீரத்திலேருந்து போன பிற்பாடு அவனை செத்து போயிட்டான்னு சொல்றோம். அப்போ கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, எல்லாம் தான் செத்தவன்ட்டியும் இருக்கு அந்த சரீர சர்ம சரீரத்துல. ஆனா அது அதனுடைய செயல்பாட்டை இழந்து விடுகின்றன. இது ரொம்ப முக்கியம். அப்போ ஆதாரமான பொருள் சரீரத்துக்கு என்ன? இந்த மிக முக்கியமான பிராணவாயுதான் என்பது இதிலிருந்து நமக்கு புலப்படுகிறது. அங்கிரஸ் என்ற சொல்லானது இந்த கருத்தைத்தான் சொல்லுகிறது. அங்கிரசம் என்று இருக்க வேண்டிய சொல், அங்கம் என்றால் உறுப்பு என்ற அர்த்தம், ரசம் என்பது பிரசித்தம், அப்போ உறுப்புகளின் சாரம் என்பதை உணர்த்தும் அங்கிரசம் என்னும் சொல்லாலே சிறிது மாறுபாடை அடைந்து அங்கிரஸ் என்று ஆகிவிட்டதாம். இந்த வழியிலே முக்கிய பிராணனையே, அதாவது மூச்சு காற்றையே அங்கிரஸ் என்று வேதம் சொல்லுகிறது. இது சாம வேதத்திலே நமக்கு கிடைக்கதான பிரமாணம். உயிர் வகைகள் வாழ்வதற்கு இன்றியமையாதது அந்த மூச்சு காற்றுதான். அக்னியாகவும் இந்த அங்கிரஸ் மகிழ்ச்சியின் பெயருக்கு வேதங்களே அர்த்தம் சொல்றது. அப்போ இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு பிற்பாடு நடவடிக்கைகளுக்கு ஜீவாதாரமானவர் இவர் என்பதாலே, மேலும் படைக்கும் கடவுளாகிய பிரம்மதேவன் அவருக்கு அடுத்தாப்பிலே வருகிற இவரை தனக்கு மூச்சு காற்றாக கொள்கிறார். இந்த எல்லா பிரபஞ்சமுமே தம்முடைய சக்தியினால் இயங்கும் வகையிலே இந்த அங்கிரஸ் மகரிஷி எத்தனையோ அரிய பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணியிருக்கார். பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ண சதுர்முக பிரம்மன் யஜ்யங்களையும் கூடவே தோற்றுவித்தான். என்ன காரணம்? அவனே சொல்றான், ஹே பிரஜைகளே, உங்களுக்கு என்னென்னவோ விதவிதமான அபிலாஷைகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், விருப்பங்கள் இருக்கும், அவற்றை எல்லாம் நீங்கள் உள்ளே இருந்து அனைவரும் அனுபவிக்க வேணும் என்பதே இங்கு ஒவ்வொரு சிஷ்யனுடையும் பிரார்த்தனையாக அமைகிறது. இந்த யாகங்களை நீங்கள் மிக நன்றாக அனுஷ்டித்து விரும்பியது எல்லாம் பெற்று இன்பமாக வாழுங்கள் என்பதுதான் பிரம்மதேவருடைய பதில். இது சஹயஜ்ஞா பிரஜாஹா சிருஷ்டுவா புரோவாத பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத்மேஷ ஓ அகிதி இட்டம்
காம துக்கு அப்படின்னு பகவத்கீதையினுடைய ஸ்லோகம். இந்த யஜ்ஞானுஷ்டானத்தை மிக திறமையாக அனைவர் முன்னிலையிலையும் நடத்தி காட்டி இந்த லோகத்தை உய்விச்சவர் அங்கிரஸ் மகர்ஷி. இது சதுர்வேதங்களிலேயும் இந்த அங்கிரஸ் மகர்ஷியை பற்றியதான விவரங்கள் நமக்கு காண கிடைக்கின்றன. யோவாயுஷ்டகானாம் பிரதிஷ்டாம் வேத பிரயே பிரத்யேவ திஷ்டதி தயா தேவதயா அங்கிரஸ்வதத்ருவா திஷ்டதி சீதேத்யாஹைஷா வாயுஷ்டகானாம் பிரதிஷ்டயேவம் வேத பிரத்யேவ திஷ்டதி என்பதுதான் இந்த புத்தியான ஸ்லோகம். இப்போ இந்த இஷ்டகானாம் பிரதிஷ்ட ஏவம் வேத பிரத்யேவ திஷ்டதின்னு யஜ்ஞானுஷ்டானத்தை திறமையா நடத்தி உலகத்தை உஜ்ஜீவனம் அடைய செய்யவர் இந்த அங்கிரஸ் மகர்ஷி. இவர் முன்பு சொன்ன மாதிரி ரிக்யஜு சாம அதர்மம் என்றதான நான்கு வேதங்களிலுமே அவர் அதை அற்புதமாக சொல்லப்படுகிறார். யோவா இஷ்டகானாம் பிரதிஷ்டாம் வேத பிரத்யேக திட்டதி தயா தேவதையா அங்கிரஸ்வத த்ருவா சீதேத்யா ஹைஷாவா இஷ்டகானாம் பிரதிஷ்டைய ஏவம் வேத பிரத்யேவ திஷ்டதி அப்படின்னு பிரமாணம். இதுக்கு மேற்கொண்டு இந்த அங்கிரஸ் மகர்ஷியும் அவருடைய வம்சத்தை பற்றியும் விசதமாக நாளைய உபன்யாசத்துல அனுபவிப்போம் சொல்லி இப்போதைக்கு தலை கட்டுகிறேன். கவிதாத்ய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.